தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் ஸ்மார்ட் ஃபோன் கிமிக்ஸ் அதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எந்தெந்த மாதிரியெல்லாம் ஒரு சில விஷயங்களை கொடுத்து மக்களை முட்டாளாக்கிறதுக்கு இந்த ப்ராண்ட்ஸ் வந்து முப்படுறாங்கன்றது தான் இந்த வீடியோவில் வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் என்ன சொல்ல வரன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜென்ரலாக ஒரு மொபைல் ஃபோனை பற்றியோ இல்லை ஒரு மொபைல் பிராண்டை பற்றியோ நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் பேச மாட்டாங்க பட் நம்ம இந்த விஷயத்தை இப்போது நல்லா டீட்டெயில்டாகவே பேச போகிறோம் புரியுதுங்களா அதுலேயும் குறிப்பான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் கம்பெனி எப்படி மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து எந்தெந்த விதத்தெல்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து நிறைய விதங்கள நிறைய விதமான ஸ்டண்ட்ஸை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதை குறிப்பான ஸ்டன்ட் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் இப்பியும் சொல்ல வேண்டியது மிக முக்கியமான கடமை ஃபைவ் ஜி ஃபை ஜி ஸ்மார்ட் ஃபோன் இதில் ஃபைவ் ஜி இருக்குது ஃபைவ் ஜி இருக்குது ஃபைவ் ஜி இருக்குன்னு வாங்க வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன் ஃபை ஜியை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு மினிமமாக ரெண்டுலேருந்து மூணு வருஷம் ஆகும் அன்ல சார் அன்டில் நீங்கள் ஃபைவ் ஜி லான்ச் பண்ணக்கூடிய அந்த மெயின் சிட்டியில் அந்த சென்ட்ரு ஏரியாவில் இருந்திங்கன்னா மட்டும்தான் உங்களால் மேபி ஒரு ரெண்டு வருஷத்தில் யூஸ் பண்ண முடியும் பட் மற்றபடி அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து அடுத்த புது ஸ்மார்ட் ஃபோனை மாற்றுறதுக்கு யோசிச்சே யோசிச்சுருவோம் அதனால் இப்போதைக்கு வந்து ஃபைவ் ஜின்றது இம்பார்டன்ட் கிடையவே கிடையாது கிடையவே கிடையாதுன்றது திரும்ப ஒரு தடவை சொல்லிடுறேன் ஆனால் ப்ராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபைவ் ஜி இருக்குது ஃபைவ் ஜி இருக்குது ஃபைவ் ஜி இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்தையே ரொம்ப புஷ் பண்ணுறாங்க ரீசெண்டாக நிறைய சேல்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபோர் ஜி ஸ்மார்ட் ஃபோனை விட ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் தான் வந்து மக்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்கறத போல ஒரு சர்வேல வந்து சொல்லியிருக்காங்க ரியல்மியாக இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும் ஈவன் வந்து ரெட்மியாக கூட பார்த்தீங்கன்னா அந்த போக்கோ பிராண்டிங்கில் எல்லா ப்ராண்டுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதினைந்தாயிரவே பட்ஜெட்டில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்போதைக்கு நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக என்னென்ன தோணும் அமலோடி டிஸ்பிளே மினிமமாக ஒரு நைன்ட்டி இயர்ஸ்கான ரெஃப்ரெஷர்ஸ் ஒன் டுவெண்ட்டி இருந்தால் இன்னுமே சூப்பர் இதை யோசிக்கிறோம் நாற்பத்தெட்டு அப்படின்றது மினிமம் பட் அறுபத்தி நாலு மேப்சல் கேமராவே இருக்குது செகண்ட்ரியாக வந்து ஒரு எட்டு மேப்சலோ ஐந்து மேப்ஸலோ வைடாங்கல் சென்சர் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறமா ரெண்டு வந்து கொடுக்குறாங்க அது எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு நல்ல காம்பேக்டாக இல்லை கம்ப்ளீட் பேக் பேக்கேஜாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்குது ஆனால் ஃபைவ் ஜியை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதே ஃபோனை அப்படியே கொஞ்சம் மாற்றினாங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அமல டிஸ்பிளேக்கு பதில் இங்கே ஐபிஎஸ் டிஸ்பிளே தராங்க அங்கே சிக்ஸ்டியோ நைன்ட்டி ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் கொடுத்த இடத்துல இங்கே ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷர்ஸ் வந்து தராங்க அது ஒரு விஷயத்தை வந்து ஓகே நாங்கள் இது தரோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அடுத்ததான் என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மேப்சல் கேமரா இல்லாட்டி அறுபத்தெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க அறுபத்தி நாலுன்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் செகண்டரி கேமரா என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மேப்சல் கேமரா அடுத்ததாவது ஒரு ரெண்டு மேப்சல் கேமரா எதுக்கு இருக்குன்னே தெரியாத ஒரு கேமரா வந்து கொடுத்துருவாங்க கணக்குக்கு நாங்களும் மூணு கேமரா நாலு கேமரா வந்து கொடுத்துருக்கோன்ற பேரில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளேவை நம்ம மிஸ் பண்ணுறோம் ஒரு நல்ல கேமரா செட்டப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம் பட் அதே ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணுறாங்க அதே பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு ஒரே ப்ராண்டில் நீங்கள் எந்த பிராண்டாலும் எடுத்துக்கோங்க இந்த பிராண்ட் அந்த பிராண்டுலாம் நான் சொல்ல விரும்பல எல்லா ப்ராண்டும் அதே மாதிரி தான் இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு ரியல்மி தான் தெரியல தெளிவாக பண்ணுறாங்க ஸோ ரியல்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எயிட் ஃபைவ் ஜின்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ரியல்மி எயிட்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் உள்ள விஷயம் என்னடான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரே ப்ரைஸிங்க்கு இவங்க ஏன் ஃபைவ் ஜி தராங்க மற்ற விஷயங்கள் என்னடான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஜின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் தர்றதுனால உங்களுக்கு ஆமர் டிஸ்பிளே கிடையாது அண்ட் இந்த மாதிரி கேமரா வந்து ரொம்ப கேமரா செட்டப் வந்து மாற்றி கொடுக்குறாங்க நிறைய விதமான விஷயங்களை கொடுத்துட்டு இது ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டிங் பண்றாங்க அதுதான் விற்கவும் செய்து ரீசெண்டாக எம் கே வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் அதாவது எந்த ஒரு ஸ்மார்ட் பிராண்டாக இருந்தாலுமே இந்த பட்ஜெட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் தான் பட்ஜெட் இல்லை இருபதாயிரம் ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா என்னென்ன காம்போனட்ஸ்க்கு எவ்வளவு எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு ஆமோ டிஸ்பிளேனா அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் போச்சா அப்போ ஒரு நல்ல கேமரானா அதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் போச்சா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது அவங்க மே மெயினாக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம புஷ் பண்ணி வித்தரலான்னு சொல்லி யோசிக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு தேதியில் எதுவாக இருக்குதுன்னா ஃபைவ் ஜியாக தான் இருக்குது ஸோ ஒரு ஃபைவ் ஜி இருந்துட்டால் நம்ம வேணாலும் விற்கலான்னு சொல்லி தான் நிறைய பிராண்ட் யோசிச்சுட்டு இருக்காங்க ரீசெண்டாக ஓப்போவாக இருக்கட்டும் சாம்சங்காக இருக்கட்டும் எல்லாருமே அதான் பண்ணுறாங்க இதில் ஃபைவ் ஜி இருக்குன்றாங்களே தவிர அந்த சைடில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா விஷயங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையானு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவையான விஷயங்களாக அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க ஸோ ஃபை ஜியை விட இந்த விஷயங்கள் நமக்கு போதும் இரண்டாவதாக ஃபோனுக்கு அப்டேட் கொடுக்குறாங்க நல்ல விஷயம் தான் அப்டேட் கொடுக்குறது என்ன ப்ரோ கெட்ட விஷயமான்னு கேட்டிங்கன்னா இல்லை நல்ல விஷயம் தான் ஆனால் ரீசெண்ட்டாக நாங்கள் சாம்சங்கில் எந்த ஃபோனுன்னு மறந்துட்டது எஃப் ஃபார்ட்டி டூ ஓ இல்லை சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு மொபைல் தான் நினைக்கிறேன் யூஸ் இருந்தோம் டீம்ல டெஸ்ட் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு அன்பாக்ஸிங்கும் போட்டுவிட்டோம் போடும் போது போட்டு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது அப்டேட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங்கில் சொல்லும்போது ஒரு நாலஞ்சு ப்ளோட்வர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமாக பத்து பதினஞ்சு ப்ளோட்வெர்ஸ் வந்துடுச்சு சாம்சங் என்ன பண்ணுறாங்க அப்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் வெறும் அப்டேட்டாக உங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட்டை கொடுக்குறோம்னு சொல்கிற பேரில் ப்ளோட்வேர்ஸ் அப்படியே சும்மா லோடு கணக்கில் எடுத்து வந்து உள்ளே இறக்கிடுறாங்க இது சாம்சங்கில் நடந்ததுனால நான் சாம்சங் சொல்கிறேன் சாம்சங் டார்கெட் பண்ணி எல்லாம் சொல்ல கிடையாது மேபி ஷோமியும் பண்ணலாம் பட் நாங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இது நடந்ததுனால நான் அந்த ஒரு ப்ராண்டை சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் பிகாஸ் வாங்கும்போது ஃபோன் சூப்பராக இருக்குது அப்படி நினச்சி நீங்களும் வாங்கிடுவீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்து வாங்கினாலும் சரி அன்பால் பார்த்து வாங்கனாலும் சரி இல்லை கடைக்கு போய் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே சிம்பிளாக தான்ப்பா இருக்குது நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் இல்லை நினைச்சி வாங்குவாங்க வாங்கிடுவோம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழிச்சு ஒரு அப்டேட் வரும்போது டக்குன்னு லோட் லோடாக வந்து உள்ளே வந்து ப்ளோட் வர்ஸ்லாம் இறங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சம தலைவலியாக இருக்கும்ல இது ஒரு மிகப்பெரிய விஷயம் மக்களை ஏமாற்றுறதுக்கு பிராண்ட்ஸ் இப்போ செய்கிறாங்க அடுத்ததாக மக்களை முட்டாளாக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் எங்கடா பண்றாங்க பிராண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பண்ணும்போது மொபைல் புது மொபைல் வாங்கினதுக்கு அப்புறம் செட்டப் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த பரபரப்பு இருக்கும் நெக்ஸ்ட் 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 அடுத்து எஸ் 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 அப்படின்னு கொடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் ஷோமி போக்கோ ரெட்மி இதில் வந்து பார்த்துருக்கேன் சாம்சங்லேயும் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இருக்கு ஸோ எல்லா பிராண்டுமே இதில் இந்த பிராண்டுன்னு சொல்ல எல்லா பிராண்ட்லையுமே தான் இது இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சிலதெல்லாம் கூகுள் இது ஒரு சிலது கேட்கும் அதுலேயும் நீங்கள் வந்து ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கொடுக்காதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு காமிக்கலாம் இதை வந்து கொடுக்கலாம் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாமான்றது எல்லாத்தையுமே டிக் பண்ணி எஸ் எஸ்னு உங்களுக்கு கொடுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எப்பவுமே அந்த மாதிரி புட் பண்ணும்போது போது ஃபஸ்ட் டைம் செட்டப் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து எதை கொடுக்குறோம் எதை கொடுக்கல எது தேவையில்லைன்றதை பார்த்து கொடுக்கும்போது நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் பிகாஸ் அவங்க நம்மளை முட்டாளன்னு நினைக்கலாம் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்ன சொல்கிறேன் இந்த வீடியோவில நம்ம சூப்பரான நிறைய விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் நிறைய பேர் பேசாத விஷயத்தை பற்றியும் பேச போறோம் சோ மறக்காமல் இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் கிடையாது உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணாலும் நோ ப்ராப்ளம் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்லி ஃபார் லிமிடெட் பீரியட் அப்படின்ற போல லான்ச் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது லான்ச் ஆகும்போதே ஒரு சில பிரைஸை வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட் வீக்ல இந்த ப்ரைஸ் இருக்கும் செகண்ட் வீக்கில் இந்த பிரைஸ் இருக்கும் அப்படின்றது போல ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க அது இல்லாமல் நீங்கள் காரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்றது போல வந்து சொல்கிறாங்க ஸோ நம்ம சைக்காலஜிக்கலாம் வந்து நம்ம என்ன யோசிப்போம் அதெடா ஃபோன் நல்ல ஃபோன் போலையே ஆஃபர் இப்போ தான் வந்து கொடுக்குறாங்க உட்டாக கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியாமல் போய் வாங்குறாங்க ஸோ டெக்கை தொடர்ந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன ஃபோன் லான்ச் ஆகுது அதில் என்ன விஷயம் இருக்கு அந்த விஷயங்கள் வந்து ஓகேவா ஓகே இல்லையான்றது ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக வந்து டெக் வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வந்து கிடச்சிடும் பரவாயில்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்டெரெக்ட் ப்ரொமோஷன் தான் பட் இது மட்டுமே காரணம் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்படி ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது என்ன மொபைல் வருது என்ன ப்ராசஸர் இருக்கு அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையன்றதை ஓரளவுக்கு நீங்கள் கெஸ் பண்ண முடியும் அந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நினச்சி வாங்கினாலுமே அது நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் ஒரு நார்மல் பீப்புள் எப்போ நமக்கு தேவையோ அப்போ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லி பார்க்கக்கூடியவங்களுக்கு அந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்குது நல்லா இல்லைன்ற அதிகப்படியான வித்தியாசம் வந்து தெரியாது ஏன்னா ஒரு நல்ல ரிவ்யூ கரெக்டாக டெஸ்ட் பண்ணி போ நம்ம சேனலில் கூட தெரிஞ்சிருக்கும் மினிமமாக பத்து நாள் இருக்கணும் ரெண்டு நாளில் மூணு நாளில் ஃபோன் வந்து லேட்டாக வந்த உடனே வந்த உடனே நான் டெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சும்மா போய் சொல்லி போறதுல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கிடையாது ஒரு நல்ல ரிவ்யூ வரும்போது ஏழு நாள் பத்து நாள் மினிமம் பதினஞ்சு நாள் அப்படின்ற வர்ற வரைக்கும் நீங்க அதுக்குள்ள ஆஃபர் முடிஞ்சிடுதுன்ற பயத்தில் போய் வாங்கினாங்கன்னா ஒன்று லக்கீலி அந்த ஃபோன் நல்லா இருந்ததுன்னா கிடையாது அப்படி இல்லைன்னா இப்போ மேல இருந்து சொன்னா அந்த மாதிரி ஏதாச்சும் இல்லை உள்ள வந்து 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 நல்லா இல்லையா ஐயோ அவசரப்பட்டு வாங்கிட்டோமோ ஒரு விஷயத்தை அப்போ யோசிக்கும் போது அது வந்து ரொம்ப தவறாதான் வந்து போகும் ஸோ இந்த விஷயங்கள் அதாவது லான்ச் அப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஆஃபர் அதுக்கப்புறம் பிரைஸ் ஏறிடும் இப்போ தான் இந்த ஆஃபர் அதுக்கப்புறம் பிரைஸ் ஏறிவிடும் அப்படின்றது எல்லாத்தையுமே இவங்க வந்து இன்டெரக்ட்லி மக்களை வந்து நம்ப வச்சு சைக்காலஜிக்கலாக ஆமாம் விட்டால் இந்த மொபைல் வந்து பிரைஸ் ஏறிவிடும் அப்படின்றத நம்ப வச்சு வாங்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இங்கே வந்து ப்ராண்ட் ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப தவறான விஷயம் அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்றது கேமராங்க ஸோ நீங்கள் ஏழாயிரம் ரூபாய் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து எழுபதாயிரம் ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் எதை எடுத்தாலுமே சரி இந்த கேமராவை வச்சு சும்மா கேமிங் ஆடுறாங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய கேம்ஸ் ஆடுறாங்க வெறும் நம்பரை வச்சு மட்டும்தான் ஏன் அப்படின்றது வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்லைன் செக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோனை வாங்கணும்னு போகிறவங்களுக்கு என்ன சொல்லி அவங்க விற்பாங்க பிகாஸ் ஓரளவுக்கு எல்லாருக்குமே இப்போ ஃபோனை பற்றி தெரிய வந்துடுச்சு அப்போ என்ன சொல்லுவாங்க இதில் நூற்றி எட்டு மேப்ஸில் கேமரா இருக்குது சார் அறுபத்தி நாலு மேப்ஸில் இருக்குன்றது தான் அவங்களும் சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும் போது மட்டும்தான் அவங்களால வந்து மார்க்கெட் பண்ணி விற்க முடியும் சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாற்பத்தெட்டு மேப்ஸில் கேமராவோ இல்லை பதினாறு மேப்ஸில்கான கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேமராவை வச்சு அவங்களால புஷ் பண்ணி விற்க முடியுமா பதினாறு மேப்ஸில் பா அந்த ஃபோன்லேயே இருக்குப்பா நான் ஏற்கனவே பதினாறு மேப்ஸில் வச்சுருந்தேன் இப்பயும் வாங்கணும் மக்களும் யோசிப்பாங்க ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த நம்பர் கேமை அதிகமாக வச்சு விளையாடுறாங்க உண்மையிலேயே அவங்க வந்து கான்சன்ரேட் பண்ணி விற்க வேண்டிய விஷயம் எங்கடான்னு அதாவது கான்சென்ட்ரேட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சரை எடுத்துட்டு அதில் நல்ல சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா ஒரு பிக்சலால் பண்ண முடியுற விஷயத்த ஒரு ஐஃபோனால பண்ண முடியுற விஷயத்த மற்ற மொபைலில் பண்ண முடியாதா தாராளமாக வந்து பண்ண முடியும் பட் இவங்க யாரும் அதை பண்றது கிடையாது ஏன்னா ஒரே சென்சர் ஒரே சென்சாரை ரெண்டு மூணு கம்பெனிஸ் வாங்குறாங்க வெவ்வேறு மொபைலில் விற்கிறாங்க ஆனால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஏன் சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் ஒவ்வொரு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கு ஒரே ஸ்மார்ட் ஃபோனில் உட்காந்து க்ளீனாக ஒர்க் பண்ணால் அதை நல்லா கொடுக்க வைக்க முடியும் ஆனால் அதை செய்கிறதுக்கு யாருமே பண்ணிக்க தயாராக இல்லை எல்லாருமே இந்த நம்பர் கேமை வச்சு எப்படி ஃபோனை இன்னும் அதிகமாக விற்கலான்றதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணி விற்கிறாங்க அதுதான் இந்த இடத்துல நிறைய பேரை மாட்ட வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்குது அதுலேயும் இந்த ரெண்டு மேப்ஸுக்கு ஒரு கேமரா வந்து கொடுக்குறாங்க ஒன்றோ ரெண்டோ மூணோ கொடுக்குறாங்க அது எதுக்கு கொடுக்குறாங்கன்னு கூட கிடையாது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில மொபைலில் போய் நீங்கள் அந்த சென்சரை வச்சு டேப் போட்டு ஒட்டினாலுமே அதே டெப்த் எடுத்து அதே போர்ட்ரேட் ஷாட் உங்களுக்கு சூப்பராக வருது அப்போ அந்த சென்சர்ன்றது எதுக்காக இருக்குன்றது நம்ம புரிஞ்சுக்கணுன்னா சும்மா

அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு என்ன அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே ரீசெண்டாக அந்த ரெட்மி ஃபோனில் நிறைய பேர் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது கூட வைரஸ் இருக்கான்னு நாங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் உங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லி 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 அப்பா தலை வலிக்குது ப்ரோ அப்படின்லாம் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த விஷயத்தை வந்து பண்ணுறாங்க பண்ணுறது பிரச்சனை கிடையாது நான் மக்களுக்காக ஸ்கேன் பண்ணுறேன்னு சொல்கிறது பிரச்சனை கிடையாது அதுலேயும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ இவங்க ஸ்கேன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆப்பை கிடையாது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய விஷயத்த கிடையாது உங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறதுக்காக ஸ்கேன் பண்ணி காமிக்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் பட் இதை வந்து மக்கள் கிட்ட காமிச்சு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பண்ணுறாங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் சம்பாதிங்க வேணான்னு சொல்ல கிடையாது பட் எங்கே சம்பாதிக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் சம்பாதிங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இடங்கள்லாம் கொடுத்து மக்களை வந்து முட்டால் ஆக்கவே ஆக்காதீங்க ஏன்னா ஏற்கனவே கூகுளில் இருந்து ப்ளே ஸ்டோர் வந்து அஃபீஷியல் டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கு கூகுள் பிளே ப்ரொடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதுலேருந்தே நிறைய விஷயங்கள் வந்து ஃபில்டர் தான் வந்து வருது இதற்கு மேலே ஒரு ஆண்டி வைரஸாக நாங்கள் கொடுக்குறோன்ற பேரில் கொடுத்து அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு இம்பார்ட்டான விஷயங்களை மட்டும் தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில விஷயங்களில் மக்களை ஏமாத்துறதுக்கு வந்து பிராண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் ஏதாச்சும் நினச்சிங்க நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சு காவலாக இருக்கேன் ப்ளஸ் நம்மளே டிடிஎஃப் ஃபேமிலி தமிழ் டெக் ஃபேமிலியும் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்காங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்